சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை அரசு மருத்துவமனையில் இரத்தக்கரை படிந்த தலையணை விளங்கப்பட்டதாக கூறி நோயாளி ஒருவர் செவிலியர்களுடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. மானாமுதுரையை அடுத்த தாயமங்கலம் சாலையில் உள்ள அரசு மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களாக உரிய நேரத்திற்கு மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சைக்கு வருபவர்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை நிலவுகிறது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி மானாமுதுரையைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றார். அப்போது இசிஜி எடுக்க அவரை படுக்க வைத்த படுக்கையின் தலையணையில் இரத்தக்கரை இருந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த சரவணன் அரசு மருத்துவமனை செவிலியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் அவர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மானாமுதுரை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் உரிய நேரத்திற்கு வராததால் கடும் அவதியடைந்து வருவதாக நோயாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.